இருக்கோம், தர்மபுரியில் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் இதுக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறேன். என் கூட எல்லாரும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாவட்டத்தில் வந்திருக்காங்க. என்னுடைய இந்த கூட்டத்தினுடைய பொருளாளர் மிஸ்டர் முத்துப்பாண்டியன், அட்வொகேட் இந்தி ஹைகோர்ட், அவரெல்லாம் வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் உலகத்திலுடைய எல்லா சிவனடியார்களும் ஒரே கொடையில் கீழே கொண்டு வரணும். இதுதான் நோக்கம். அதுக்கு உள்ள உள்நோக்கம் ஆலயம், ஆலயத்தில் உள்ள தெய்வ திருமேனிகள் பாதுகாப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா இந்த பாதுகாப்பத்தையும் எந்த 1000 வருஷம், 1200, 600, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய பாதுகாப்பையும், அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய 350,000 தெய்வ விக்கிரகங்களையும், ஆட்சியாளர்கள் கையிலையும் அதிகாரிகள் கையிலையும் ஒப்படைச்சிட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலை. காரணம், ஏக்கச்சக்கமான குற்றங்கள் நடத்தப்பட்டு முடிஞ்சு விட்டது. 1947 எக்கச்சக்கமான குற்றம், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 700-800 குற்றத்துக்கு மேலே நடந்துச்சு. இது அறநிலையத்துறைக்கே தெரியும், அவங்களே அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க. இவ்வளோ குற்றம் நடந்திருக்கு, இவ்வளோ சிலைகள் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காணாலாம் போகலை, திருடப்ப களவாடப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இது போக மெயினாக இனி வரும் காலங்களில், 1960 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தஞ்சாவூரோ புதுக்கோட்டையில் சேந்தங்குடி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எடுக்கப்பட்ட ஒரு தெய்வ விக்கிரகம், உமா பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு அந்த அம்மா இங்கே வரப்போகும்போது கொடையாக பரிசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். அது தமிழகத்திலுடைய ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளையும் கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறதாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு வேண்டிய தண்டனையை கண்டிப்பாக நேரம் வரும்போது கொடுப்போம். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, தெய்வ விக்கிரகங்களை கொடையாக கொடுக்கறதுக்கு நீங்களா படைச்சிங்க, இல்லை உங்களுடைய அப்பன் ஆத்தால படைச்சாங்க? இவைகள் எல்லாமே சேர சோழ பாண்டிய தமிழ் வேந்தர்களால் படைக்கப்பட்டன ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. என்ன நோக்கம்? ப்ராசஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது அவையெல்லாம் உற்சவ மூர்த்திகள். மூலவமூர்த்திக்கும் உற்சவமூர்த்திக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது சைவ திருமறையில். இவைகள் எல்லாம் வெளியூர்களுக்கு கொண்டு போக, சோ கோயிலை விட்டு வெளியே தங்கி மதுரை நடக்கக்கூடிய கள்ளழகர் திருவிழா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் எந்த பர்பஸுக்காக அது படைக்கப்பட்டதோ அதே பர்பஸுக்காக இந்த தெய்வ விக்கிரகங்கள்லாம் திரும்பி வரணும். சேந்தங்குடியில் திருடு போன இது களை கொடு தேவையில்லாமல் கொடுக்கப்பட்ட, தவறுதலாக கொடுக்கப்பட்ட அந்த இதை திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த சபை நடவடிக்கை எடுக்கும். சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு மெயில் வைக்கும், நடவடிக்கை எடுக்கும். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுவோம். இது போக ஈஸ்வரனை நடராஜ பெருமானை அவமானப்படுத்தியெல்லாம் சில பேர்லாம் பேசியிருக்காத எல்லாம் எனக்கு குறை சொன்னாங்க. அவளை எல்லா மாவட்டத்துலேயும் கேஸ் கொடுத்துருக்கோம். நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் கேஸை கொடுத்துருக்கோம். 20 மாவட்ட எஸ்பியோட உத்தரவில், எஸ்பியோட உத்தரவில் வழக்கை பதிவு செய்யாதீங்கன்றாங்க. காரணம் என்ன எனக்கு தெரியலை. நான் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு உயர் அதிகாரி சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சிஆர்பிசியில் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருக்கு. இதை நீ கேரி அவுட் பண்ணலைன்னா உனக்கு 1 வருஷம் ஜெயில் தான் எழுதியிருக்கு. அந்த குற்றத்தை இந்த எல்லா எஸ்பியும் லைட்டாக எடுத்துக்கிட்டு, இலகுவாக எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட நிலைய பொறுப்பு அதிகாரிகள் உத்தரவு போட்டு வழக்க போடாதுன்றாங்க. கேட்டால் ப்ரிலிமினரி இன்குவாரின்றாங்க, அதுக்கு 15 நாள் தான் அதிகப்படியா. இன்னைக்கு மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. எஸ்பிக்கு நாங்கள் திருப்பி ரிமைண்டர் போட்டோம், உங்கள் மேலே நாங்கள் வழக்கு தொடருவோம், நீ குற்றம் பண்ணியிருக்க அப்படின்னு. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். என்ன காரணம்னா, யார் சப்போர்ட் வருவா? அரசு அதிகாரிகள் சப்போர்ட்டாக வருவாங்க. இப்போ நாங்கள் அவங்களெல்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம், கண்டிப்பாக கொண்டு போகிறோம். இங்கே முடியலன்னா சுப்ரீம் கோர்ட் கொண்டு போவோம்.
நடவடிக்கை எடுக்காமல் உறுதியாக ஓய மாட்டோம். ஏன்னா நடந்தது நாட் இர்ரெகுலாரிட்டி, வழக்கு போடலை அப்படிங்கிறது இர்ரெகுலாரிட்டி இல்லை, குற்றச்செயல். இது ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட் ஆஃப் சிட்டிசன். கைது செய்யக்கூடிய குற்றத்தை யார் பண்ணாலும் சரி அதை வழக்காக போடணும். அது ரெண்டாவதுல டிலே கிடையாது. நேற்று நடக்குது, மூணு நாளில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரிலிமினரி இன்குவரிலாம் பண்ண முடியாது, பண்ண சட்டத்தில் இடமில்லை. அவங்க யாரும் சட்ட ரீதியாக எங்கள்கிட்ட அவங்க வந்து அவங்களுடைய புலமையெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை அவங்க பார்ப்பாங்க, அதை நான் விட போகிறதில்லை. அப்புறம் 26,000 ஆமாம், அந்த 26,000 அர்ச்சகர்கள் சார் 10-15 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று காலமாயிடுவாங்க, மன்னிக்கிறோம். பாதி பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடும், இன்வாலிட் ஆகிடுவாங்க. பாதி பேர் இன்கேப்பபிள் ஆகிடுவாங்க, செயல்பட முடியாத நிலையில் ஆகிடுவாங்க. அவங்க குழந்தைகளெல்லாம் விசாரித்தோம், அவங்க இந்த தொழிலுக்கு வர்றது மாதிரி இல்லை. இதை நான் சொல்லவே கூடாது, ஏன்னா அதுக்கு இன்னொரு மாற்று கருத்தை அரசாங்கம் வேறு மாதிரி எடுத்துருச்சுன்னா பெரிய சிரமம் ஆகிடும், வேறு வழியே இல்லை. அதனால் அர்ச்சகர்கள்லாம் எங்கேயே இருக்கணும், உண்டாக்கணும். உச்சக்கட்ட வறுமை, உச்சக்கட்ட வறுமை, நேராக தோல், தோலுக்கு கீழே எலும்பு, வயிறு வந்து சொல்லக்கூடாத பிராணி, அது மாதிரி வளைஞ்சு அப்படி இருக்கு. 26,000 கோயிலில் இருக்கார். மாதத்துக்கு 400 ரூபா, மாதத்துக்கு 1,000 ரூபா, மாதத்துக்கு 60 ரூபா, 3 வருஷம் பாக்கி கடலை முடி. ஆனால் எந்த வேலையுமே பார்க்காத கணக்கு பிள்ளைக்கு 21,000-46,000 சம்பளம். ஆனாலேருந்து அக்கன் நான் கோயிலை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது டெம்பிள் ஸ்டார் அர்ச்சகர், மணி அடிக்கிறவர், மேக்காப்பு, மங்கள வாத்தியம். அதே மாதிரி இது போல மங்கள வாத்தியம் பண்ணுறவங்களுக்கு மாதத்துக்கு 1,500 ரூபா. கொடூரத்திலும் கொடூரமான குற்ற செயல் இது. அரசு இதை கவனிக்கணும், பகைமையோடு இதை பார்க்கக்கூடாது, வெறுப்போட எங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. நியாயமான கருத்துக்களை சொல்கிறோம். மங்கள வாத்தியம் பண்ணுறவங்க வைத்திய எரிச்ச பந்தநல்லூர் பசுபதி ஈஸ்வரர் கோயில், அதை வச்சு தான் ஹைகோர்ட் கேஸை போட்டு என்னை நியமிச்சிச்சு. அந்த கோயிலில் 3 பேர் வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு மாத சம்பளம் 1,500 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளோ? 30 அளவு வச்சா 50 ரூபா. வாசிக்கிறது 3 பேர், அநியாயம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிவபெருமான் காசில் பிஸ்லரி பாட்டில் கொடுக்குறீங்க. நான் தடித்த வார்த்தைகளை சொல்லுவேன், வயிறு தூண்டுது, என்னுடைய டீசன்சி, என்னுடைய டீசன்சி அதை தடுக்குது. கடுமையான வார்த்தை, தடித்த வார்த்தையை பயன்படுத்தணும். என்னால் ஆசையாக இருக்குது, உள்ளுங்கள் இருக்குது, ஆனால் என்னுடைய டீசன்சி அதை தடுக்குது. பிஸ்லரி வாட்டில் எந்த அதிகாரியும் சிவபெருமான் காசில் குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஸ்டேஜில் நானே பறிக்கிறதுக்கு போவேன். நான் இன்க்ளூடிங் த மினிஸ்டர், இன்க்ளூடிங் த மினிஸ்டர், யூ ஹவ் நோ ரைட் டு யூஸ் த ஃபண்ட் ஆஃப் சிவன் அண்ட் பெருமாள் டு யூஸ் பிஸ்லரி வாட்டர். நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக இருந்து என்னுடைய கோரிக்கையை நியாயமாக ஏற்றுக்கிறேன். ஆமாம், இந்த மனுஷன் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, வெட்டுறேன், சொந்த காசில் குடிக்கிறேன் அப்படின்னு போ. இது ஆரம்பம் அந்த பிஸ்லரி வாட்டர். சிலை வந்து சார், அது பெரிய இஷ்யூ சார், இது பெரிய இஷ்யூ. இப்போ பேச முடியாது சார், பெரிய இஷ்யூ இப்போ பேச முடியாது. அப்புறம் சத்தியங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி, புலன் விசாரணை அதிகாரி மாதிரி. நீங்கள் காணா போகாது, காணா போகிறதுக்கு இது என்ன கேஸா, எவாப்பரேட் ஆகி போகிறதுக்கு. இது வெயிட்டாக இருக்கக்கூடிய சிலை, தெய்வ விக்கிரகம். வெயிட் அப்படின்னா மனிதரோட முயற்சி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகராது. எந்த மனுஷன் நகட்டினா, ஏன் நகட்டினா, எப்போ நகட்டினா, ரிப்போர்ட்டே கொடுக்கவே இல்லை. இப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிலையை கொடுத்துருக்காங்கல்ல, நல்லா கவனிங்க, இது முக்கியமான மேட்டர். தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிலையை கொடுத்தாங்க, இப்போ ஒரு 10 சிலையை மீட்டிருக்காங்க. நீங்கள் கூட யாருமே கேட்கல, இந்த 10 சிலையை கூட்டது எனக்கு தெரியாது. ஒரு பிரஸ்காரர் அந்த இன்டர்வியூ என்ட காட்டினார். நான் அதிகமாக பேப்பர் பார்க்கறது இல்லை சார், வாட்ஸ்அப் பார்க்கறது இல்லை, தெய்வ சத்தியம். அதை பார்த்தா ஒரு மூத்த அதிகாரி சொல்கிறாரு, ஒரு ரெக்கார்டு என்ன சொல்கிறாரு, இது ஒரு ரெக்கார்டு, 10 சிலை வந்து ரெக்கார்டு தான். யார் ரெக்கார்டு? உயர்நீதிமன்றத்தோட ரெக்கார்டு, உங்களுடைய ரெக்கார்டு அல்ல, இன்னொருத்தவங்களுடைய வேலை. அது என்ன ரெக்கார்டு? தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லையா, கைலாசநாதர் கோயிலில் வந்திருக்கு 1972 திருட்டு. அதை கண்டுபிடிக்கிறவர் எஸ்ஐ,
கண்டுபிடிச்சு திருப்பி மீட்டு கொடுத்துட்றாரு. அதே கோயிலுக்கு வருது, உள்ள இருக்கிற எச்ஆர்என்சிக்காரன் கலவாடுறான், இல்லாட்டி டெம்பிள் ஸ்டாஃப் கலவாடுறான், இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கலவாடுறான். இவ்வளோதான் போட்டோ எடுக்கிறான், அதன்படி புதுசாக செய்கிறாங்க. பூசு உள்ளே போகுது, போலி உண்மையான சிலை வெளியே வருது, கல்கட்டாவுக்கு போகுது. கல்கட்டா நாலு சிலையோடு சேர்த்து போகுது. போகும்போது பிடிச்சிக்கிறார் கல்கட்டாவில், யார் பிடிச்சிக்கிறார், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அவர் அங்கேயிருந்து மெயில் வைக்கிறார், ஃபேக்ஸ் வைக்கிறார். அப்போ இருக்கக்கூடிய கமிஷன் 1974 தூங்கிடுறார், டயர்டாயிடுச்சு. எக்கச்சக்க சம்பளம் கொடுக்குறாங்க, அரசு வந்து பொதுமக்கள் வரி பணத்தில் சம்பளம் இல்லை, சம்பளம் எல்லாம் ஈஸ்வரனோட ஃபண்ட். அதில் போய் தூங்கிடுறார். தூங்கினுடைய விளைவு 10 நாளைக்கு மேலே வைக்க முடியலை, அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. இது சம்பந்தமாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி 45 வருஷத்துக்கு முன்னே தஞ்சாவூரில் கேஸ் போடுறேன். மிட் நைட்டில் 12:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு, 12:30 மணிக்கு எஸ்பி செந்தில்குமார் நினைக்கிறேன், அவரை வர சொல்கிறேன். டைரக்ட் ஆஃபீஸர் ஒருத்தர், ரெக்ரூட்டட் ஆஃபீஸர், ஜெகநாதனோ ஜெயச்சந்திரனோ, அவரை வச்சு எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அதிகாரி, அவரை வச்சு போட்டு இந்த சிலையை திருப்பி கொண்டு வந்து வந்துருச்சு. இப்போ வர்றதுக்கு முன்னாடியே நான் பேசியாச்சு, இந்த சிலையை இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதோ தாங்கள் கொண்டாந்தது மாதிரி பொய்ய சொல்கிறேன். உயரதிகாரிகள் பொய் சொல்லக்கூடாது, தெய்வ சம்பந்தப்பட்ட மாற்றத்தில் பொய் சொல்லக்கூடாது. இவர்களை கொண்டு வர சொன்னதே உயர்நீதிமன்ற குழு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுகிற லெட்டரில், யோ பழைய கவர்மெண்ட்டு பழைய ஆட்சியாளர்கள் எனக்கு ஒத்துழைக்கலை, ஒன்றுமே ஒத்துழைக்கலை, கொண்டு வரதுக்கு வேண்டிய செலவை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க, வேணும்னே தூங்குறாங்க, பொய் தூக்கம். அதனால் என் சார்பில் உங்களுக்கு நான் உத்தரவாதம் பண்ணுறேன், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படி கொண்டு வந்தப்பட்ட சிலைகள் இதெல்லாம் நேற்று வந்ததைகள் அல்ல, 2020 வந்துருச்சு, 2021 வந்துருச்சு. இதை நான் ஏற்கனவே கபாலீஸ்வரர் கோயிலில் பேசிட்டேன். இப்போ இருக்கிற அதிகாரிகள் ஐடல்விங் சீடியில் இருக்கிறவங்க ஏதோ பயங்கர ரெக்கார்ட். எனக்கு கொஞ்சம் பார்க்க போகும்போது கவலையாகவும் இருந்தது. நல்ல மனிதர்கள் ஏன் பொய் சொல்லணும், ஒரு உண்மை கூட அதில் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏழளவு கூட பங்கு இல்லை, ஆனால் பங்கு இருக்குது. என்ன பங்கு, கொரியர் சொல்லுங்க, என்னது கொரியர், அவங்க தூக்கிட்டு வந்த கொரியர், தட்ஸ் ஆல், போஸ்ட்மேன், தட்ஸ் ஆல். கொண்டு வந்தது எல்லாம் யாருக்கு தெரியும், உயர்நீதி மன்றத்தினருக்கு தான் சேரும். உயர்நீதி சத்தியம் 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 என்ன நீங்கள் நம்பணும், இன்னும் நம்ம டைம் கொடுக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம நன்றி சொல்லணும், நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் சொல்கிறோம், மீட்கப்பட்ட தெய்வ விக்கிரங்களை நீங்கள் இனிமேல் சொல்ல சிலைன்னு சொல்லாதீங்க சார், தெய்வ விக்கிரங்கள். சிலைன்னா உங்களுக்கும் எனக்கும் செத்தப்படி செய்கிறது, அரசியல்வாதிக்கு செய்கிறாங்க, அவங்களுக்கு பேர் சிலை, தமிழில் அதுக்கு பேர் பிரதிமாய். இவர் தெய்வ திருமேனிகள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலாச்சார பொக்கிஷங்கள் சொல்லலாம், சிலைன்னு சொன்னால் மனுஷனுக்கு செய்கிறது, புரியுதா உங்களுக்கு. அதில் இந்த தெய்வ விக்கிரங்களை திருப்பி கொண்டு வர போகும்போது வருத்தப்பட்டுக்கிட்டீங்களா, வருத்தப்படுக்க வேண்டாம். தெய்வ விக்கிரங்கள் வரும்போது அவைகளை கோயிலில் தான் வைக்கணும், இதில் வைக்கக்கூடாது, எங்கள் மியூசியத்தில் வைக்கக்கூடாது. திருப்பி திருப்பி சொன்னேன், முக்கியமாக டெல்லி மியூசியத்தில் வைக்கக்கூடாது, பிளான் இருந்தது, சத்தியமாக பிளான் இருந்தது, அதை திருப்பி திருப்பி உடைச்சோம், அரசோட செவிக்கு கொண்டு போனோம். இப்போ இருக்கக்கூடிய அரசு உண்மையிலேயே ஐசிகிசெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆமாம் ஆமாம் இல்லைன்னு இல்லை, கண்டிக்க போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை இருந்தால் நியாயம் இருந்தால் இப்போது நல்ல முடிவெடுத்தார், அதே கோயிலுக்கு போய் சேர்த்துருக்கேன். அதனால் உலக சிவனடியார் சார்பில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மனமாற நன்றியே செய்யும் சத்தியம்.